வெல்கம் டு செல்வபோமு சமையல். ஒரு பீட்ரூட்டும் கருவேப்பிலையும் எடுத்துருக்கிறேன் இதில் ஜூஸ் போடுறதுக்கு. இதை பொடிசாக சாப் பண்ணிக்கிடுவோம். பொடிசாக சாப் பண்ணியிருக்கிறேன். கருவேப்பிலை உருவுனா ஒரு கை இருக்குது, இதையும் போட்டுக்கிடுவோம். இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ். ஒரு 11 மணிக்கு குடிக்கலாம். அயன் கண்டென்ட் குறைவாக இருக்கிறவங்க இந்த பீட்ரூட் ஜூஸையும் இந்த கருவேப்பிலையும் போட்டு கண்டினியூஸாக குடித்தா இந்த கவுண்டு கூடும். இதை இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சிக்கிட்டு வடிகட்டுவோம். இதில் லெமன் சேர்க்கணும்னா சேர்க்கலாம். நான் லெமன் சேர்க்கலை. அரை முடி லெமன் புளியலாம். இதை நல்லா ஒட்டி எடுத்துருச்சு. இந்த புளிஞ்சி எடுத்ததை கூட வம்பாக்காமல் கொஞ்சோளவு தேங்காய் பூ போட்டு ஒரு பொரியலாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதை ஒரு தடவை தான் நம்ம எடுத்துருக்கிறதுனால அதில் சத்து இருக்கும். இது ஒரு ஹெல்த்தியான அயன் கண்டக்ட் உள்ள ஒரு நல்ல சத்தான பீட்ரூட் ஜூஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.